ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உழைச்சாதான். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஸ்டத்தில் எப்படி வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணி பார்க்க போகிறோம். நெட்டு கனெக்ட் பண்ணான்னு செக் பண்ணிங்க, கனெக்டில் இருக்குது. இப்போ வந்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் சர்ச் பண்ணிங்க. சர்ச் பண்ணிவிட்டு இதில் என்ன டைப் பண்ண போனால், வாட்ஸ்அப் வெப் அப்படின்றத சர்ச் பண்ணோம் பார்ப்போம். ஓகேங்களா? இது எதுக்காகனா, சப்போஸ் ப்ரௌசிங் சென்டரில் இல்லை வேறு எங்கேயாவது போயிட்டு நம்ம ஏதாவது ஃபைல் வாட்ஸ்அப்பில் இருக்குது, அதை ப்ரிண்ட் எடுக்கணும், இல்லை அதில் டவுன்லோட் பண்ணணும் அந்த ஃபைலை, அப்படின்னா இது வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? நம்ம வந்து வாட்ஸ்அப் அதில் டவுன்லோட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் வெப்புன்றத சைட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் கியூஆர் ஸ்கேனரோட. ஓகேங்களா? இது நம்ம எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைல் எடுத்துகிட்டு மொபைலில் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே சர்ச் பட்டன் பக்கத்தில் மூணு புள்ளி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க்டு டிவைஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். லிங்க்டு டிவைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அதுக்குள்ளே கியூஆர் ஸ்கேனர் ஸ்கேன் பண்ணுறதுக்கு போகும். லிங்க் டிவைஸ் கிளிக் பண்ணி இந்தமாரி வரும். இதில் லிங்க் ஏர் டிவைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். பேட்டர் லாக் போட்டிருப்பா, எதுவும் பயப்படணும், நம்மளோட பேட்டர் லாக் தான். நார்மலாக சிஸ்டம் செட்டில் போட்டிருக்க லாக்கை வந்து கேட்கும், அதை எடுத்துக்கிங்க. இந்தமாரி ஓப்பன் ஆகும். இந்த இதை எடுத்துகிட்டு போய் அந்த கியூஆர் ஸ்கேனை ஸ்கேன் பண்ணிங்கன்னா லாகின் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அங்கே ஆக்டிவேட்னு. இப்போ சிஸ்டத்தில் பாருங்கள், நம்மளோட வாட்ஸ்அப் வந்து சிஸ்டத்தில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்ம இதிலேருந்து ஃபைலோ இல்லை மெசேஜோ எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். நம்ம நெட்டு யூஸ் பண்ணின்னு இருக்கும்போது சரி, மொபைல்லேருந்து ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி நெட் யூஸ் பண்ணுவோம். அப்போ வாட்ஸ்அப் வந்து மொபைல்லையும் இதுலேயும் பார்க்க முடியாது அப்படின்னா இதில் லாகின் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே சாட் பண்ணலாம், சாட் பண்ணிக்கலாம். ஏதாவது மீட்டிங் எது அப்படின்னாலும் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஃபைல் வந்து நம்மளுக்கு இதில் இருக்குது அப்படின்னா, ப்ரௌசிங் சென்டருக்கு வெளியில் எங்கன்னா போகணும், இல்லை வெளியில் எங்கன்னா எடுத்துகிட்டு போயிருக்கோம் மொபைலில் அப்படின்னா, நம்மகிட்ட எதுவும் இல்லை ப்ரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா, இப்போ இதோ அவங்கக்கிட்ட கொடுத்தா இந்தமாரி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணோடனே அந்த ஃபைல் எடுத்து நம்ம அவங்க டெஸ்க்டாப் கீழே போட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ப்ரிண்ட்டு கொடுத்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இந்தமாரி ஒரு ஃபைலை வந்து நம்மளுக்கு ஷேரும் பண்ணலாம், பட்டு நம்ம ப்ரிண்ட்டும் எடுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாட்ஸ்அப் நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுமோ அதே சிஸ்டத்தில் அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஃபைல் வந்து இதில் காப்பி பண்ணி நம்மளுக்கு ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை வந்து அந்த ஃபைலே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி சிஸ்டத்தில் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்தமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம ஷேரிங்குக்காக யூஸ் பண்ணலாம். டைரெக்டாக மொபைல்லேருந்து பண்ண முடியாத எந்த இதுவுமே ஆப்பும் எதுவும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு சைட்டில் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓகே கொடுத்து இது பண்ணினா நம்ம ஸ்கேனிங் கேட்கும். அந்த ஸ்கேனிங்கை ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்தமாரி ஃபைல் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஃபைல் சாட் பண்ணாலும் நம்மளுக்கு போகுது, அதே அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணாலும் நம்ம அதை அப்படி ஜஸ்ட்டு அப்படியே ஈர்த்து வெளியே விட்டாலும் உள்ளடும், இல்லை அதை கிளிக் பண்ணிங்கன்னா கூட டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? டாக்குமெண்ட்டு, கேலரி, காண்டாக்டு எல்லாமே இருக்குது, அதில் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் இது நார்மல் நம்ம மொபைலில் எப்படி யூஸ் பண்ணுமோ அதே இதுவும் சிஸ்டத்துலேயும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.